subscribe to my channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார். சரியாக காலை 9 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்பொழுது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இத்தகைய அறிவிப்பு வரும் என யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கூறியுள்ளார். மேலும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு அவர் தம் பணிகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பிரதமர் உரையின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருநானக் பிரகாசத்தில் உலக மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை உறுதாக்குகிறேன். பிரகாஷ் புருத் தினத்தை ஒட்டி கர்த்தார்பூர் வழித்தடம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனது 50 ஆண்டு கால பொதுப்பணியில் நான் விவசாயிகளின் துயரத்தை உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் மக்கள் என்னை பிரதமராக்கியவுடன் விவசாயிகளின் நலனில் மிக முக்கியத்துவம் வைத்துள்ளேன். விவசாயிகளுக்கு மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்கியுள்ளேன். இது விவசாய சாகுபடி அதிகரிக்க உதவியுள்ளது. பைசல் பீமா யோஜனா என்ற பயிர் காப்பீடு திட்டத்தால் விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக நிதி உதவி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறேன். கிராமப்புற விவசாய சட்டத்தை கட்டமைப்பு வலுப்படுத்தியுள்ளது. 1000 மண்டிகள் ஈ மண்டிகளாக மாற்றப்பட உள்ளன. விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காக நுண்பாசன திட்டத்தின நிதி 2 மடங்குகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர பட்ஜெட் விவசாயிகளுக்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நிதி நிலைமையை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எங்களின் அரசாங்கம் விவசாயிகளுக்கு நலன் நோக்கி செயல்படுகிறது. குறிப்பாக சிறு விவசாயிகளின் நலன் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம். விவசாயிகளின் நலனுக்காகவே மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் ஒரு பகுதி விவசாயிகளின் ஒரு பகுதியினர் இந்த சட்டத்தை எதிர்த்தனர். வேளாண் சட்டங்களின் நன்மைகளை விவசாயிகளிடம் விலக்கி எடுத்து செல்ல முயற்சித்தோம். போராடிய விவசாயிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். சில திருத்தங்களை கூட மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினோம். விவசாயிகள் நீதிமன்றம் சென்றனர். 3 வேளாண் சட்டங்களுக்காக போராடிய விவசாயிகளிடம் ஆதரவு பெற முடியவில்லை. இந்த நிலையில் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இது தொடர்பான நடவடிக்கைகள் வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ளப்படும். இதனால் விவசாயிகள் தங்களின் போராட்டத்தை கைவிடப்பட்டு தத்தங்கள பணிகளுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார். விவசாயிகள் போராட்டம் ஓராண்டை நெருங்கியிருந்த நிலையில் பிரதமர் மோடி இணைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவசாயிகள் எதிர்த்த 3 வேளாண் சட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் திருத்தம் கொண்டு வந்து விலைகள் கட்டுப்பாட்டை தளர்த்தி சில பொருட்கள் அளவு அதிகமாக விற்கப்படுவது அத்தியாவசிய பொருட்களாக கொள்ளப்படும். ஒப்பந்தம் வேளாண்மைக்கு அனுமதி மற்றும் வசதி செய்து கொடுத்தல். 3வதாக ஏபிஎம்சி என்ற அழைக்கப்படும் வேளாண் விளைபொருள் சந்தை கமிட்டிகளின் எல்லைக்குள் வெளியே தனியார் சந்தைகளுக்கு நிறுவுவது. இவைதான் விவசாயிகளை எதிர்த்த 3 வேளாண் சட்டங்களாகும். ஸோ இந்த சட்டத்தை தான் இப்போது பிரதமர் அவர்கள் வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பற்றியதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் சந்திப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.